சித்தி டூ சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. வெண்பா, மல்லிகாவுக்கு என்னாச்சு? அம்மா, அத்தைய உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத்தை என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆத்திர அவசரத்துல கூட நான் கூட இருக்க கூடாதுன்னா என்னமா அர்த்தம்? என்ன இவங்க இங்க இருக்கலாமா? இவங்க கிட்ட நான் பேசலாமா? பேசலாம் டாக்டர். இவங்களுக்கு ஏற்கனவே பிரெயின் டியூமர் இருக்கும் போல இருக்கும். இது கடையில வெளியில போன இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. மயக்கமாகி கீழே விழுந்து ரத்த வாந்தி வேற எடுத்திருக்காங்க. வெளியில ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் இவங்களை கூட்டிட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாங்க. ஆனா அவங்களை இவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல டாக்டர். இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? நான் என்ன டாக்டர் செய்யணும்? நான் இவங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். நீங்க வழக்கமா எந்த டாக்டர் கிட்ட பாப்பீங்களோ அதே டாக்டர் கிட்ட கொண்டு போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு உடனே சர்ஜரி பண்றதுதான் சரியான ட்ரீட்மெண்டா இருக்கும். மத்த விஷயம் எல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான். சில சமயம் மயக்கம் வரும்போது திரும்ப நினைவு கூட வராம போகலாம். மல்லிகா, என்ன என்னமோ சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அவங்க இப்ப நார்மலா இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்ததும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. மல்லிகா, ஒவ்வொரு நாளும் உன் ஹெல்த் கண்டிஷன் வர்ஸ் ஆயிட்டே போகுது. இதை நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இந்த சமயத்துல கூட கவின் கிட்டயோ வெண்பா கிட்டயோ சொல்ல கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணே, கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்ல கூடாது. எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இப்படி ஆகிறதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? அவளாலதான் அண்ணே எனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் பேசாம நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போனேன். ஆனா கோயிலுக்கு அவ வந்து வழக்கம் போல என்கிட்ட திமிரா பேசினா, என்னையே அவ அலட்சியமா பேசினா. என்கிட்ட யார் எப்படி நடந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஆனா என்கிட்ட அலட்சியமா நடந்துகிட்டா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அது உங்களுக்கே தெரியும்ல. அதுதான் அதுதான் என் மனசை அழுத்தி பிரஷரை உண்டாக்குச்சு. அதனாலதான் நான் மயங்கி விழுந்தேன். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது மல்லிகா. அவளை கூட வச்சுக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? உங்க அண்ணனை கோமாவில இருந்து கிட்டத்தட்ட காப்பாத்தி கொண்டு வந்தது அவதான். ஒவ்வொரு டாக்டரா தேடி தேடி டாக்டர் ஜானை கண்டுபிடிச்சா. அவரை யூகேல இருந்து வரவழைச்சு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சர்ஜரியும் பண்ண வச்சா. சர்ஜரி அன்னைக்கு கூட அம்மனுக்கு 108 குடம் தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணா தெரியுமா? ஓ, அண்ணனுக்கே இவ்வளவு செய்வானா, உனக்கு அவ எவ்வளவு செய்வா? அவளை கூட வச்சுக்கோ மல்லிகா. அண்ணி, அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன்ல.